அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிம்பிளாக வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் மூணு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல், ரொம்ப ஸ்லைஸாகவும் இல்லாமல், ஸ்லைஸ் பண்ணாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது ஃப்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வேணாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அதில் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். கடுகு வெடித்ததும் நான் கருவேப்பில ஒரு கொத்தை போட்டுக்கிறேன், உருவி போட்டுக்கிறேன், ஒரு கொத்து போட்டுக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலையை கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கழுவி வச்ச வாழைக்காயை போட்டுக்கிறேன். வாழைக்காயை கட் பண்ணோன்னா தண்ணியிலே போட்டு வைங்க, இல்லைன்னா கருத்துரும். அதுக்காக நான் தண்ணியில் வச்சு காட்டினேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் இல்லாதே எண்ணெயில் போட்டாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கிளாஸில் கூட எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சமாக, தூள் உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுக்கிறேன், தேவையான அளவு பெருங்காயம் போட்டுக்கிறேன். நான் எண்ணெயிலே பெருங்காயத்தூளை போட்டிருப்பேன், அது போட்டோடனே அப்படியே கருகிற மாதிரி ஆயிரும், அதுக்காக நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நான் மஞ்சத்தூள் போடலை. இப்போ நல்லா கிளறி, எண்ணெயிலே நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு, உப்பு எல்லா இடமும் சேரணும், அதுக்காக கிளறி விட்டுட்டு இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்க்க போகிறேன். மிளகுத்தூள் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, வீட்டில் பொடி பண்ண மிளகுத்தூள் போடுங்க. கடையில் வாங்கினது போட்டிங்க அப்படின்னா காரம் கம்மியாக இருக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அளவை அளவை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள். ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், அதுவும் வீட்டில் பொடி பண்ணதாங்க, லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அளவுகளை கூட்டிக்கோங்க, ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். மிளகாய்த்தூள் காரம் அதிகமாக இருக்குது எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள், அதனால் நான் கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். கறி மசாலா நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கேன், ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுலேயும் மிளகாய்த்தூள் இருக்கும், அதனால தான் நான் இதில் கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த இல்லை மிளகாய்த்தூள் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் மட்டும் கூட போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். ஊற்றக்கூடாதுங்க, தெளித்து விடுங்க, அதிலே வெந்துடும். தெளித்து விடுற தண்ணியிலே வாழைக்காய் வெந்துடும். கொஞ்சமாக தெளித்து விட்டு வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சாலும் சரி, பக்கத்துலேயே இருந்தீங்க அப்படின்னா திறந்து வச்சுக்கிட்டு, வேகமாக அடுப்பு வச்சிங்க அப்படின்னா, அனல் அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், ஆனால் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, கிளறி விட்டுக்கோங்க, அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். என்ன தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நம்ம கிளறி விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் வறுவல். சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம காலையில் லஞ்ச் கட்டுறோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.